வெல்கம் பிடிஎன் சினிமா. இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு நடிகருக்கு 100வது படம் வெற்றியா தோல்வியா, 100வது படம் கை கொடுத்ததா கை கொடுக்கவில்லையா என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு நடிகருக்கு பொறுத்த வரைக்கும் 100வது படம் மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொரு டைரக்டரையும் பார்த்து தான் எடுப்பாங்க. அப்படி நம்ம பார்க்க போகிற படங்கள் தான் வரிசையாக வாருங்கள். முதல் திரைப்படமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளி விளக்கு. இந்த திரைப்படம் 1968 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை சாணக்கியன் இயக்கியுள்ளார். இந்த படத்தின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா போன்றோர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு நன்றாக இருந்தாலும் திரையரங்கில் 100 நாள் ஓடியாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த படம் ஒன்றும் கை கொடுக்கவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படம் வந்து பாட்டு எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும், இருந்தாலும் இந்த படம் அந்த அளவுக்கு சரியாக ரசிகர்களுக்கு கைப்படவில்லை 100வது படத்தில். இரண்டாவது பார்க்க போகும் நடிகர் திலகம் என்னும் பெயர் பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நவராத்திரி. 1964 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி போன்றோர் நடித்திருப்பார்கள். 9 வேடத்தில் பிரதான வேடத்தில் நடித்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவு பயங்கரமான ஒரு சூது, ஒரு கவு, அந்த மாதிரி பல தோற்றத்தில் நடித்திருப்பார்கள். இந்த படத்தை இயக்கியவர் ஏ பி நாகராஜன். இந்த படத்துக்கு இசையமைச்சர் கே வி மாதவன். இந்த படம் அந்த காலத்தில் அவ்வளவு போயிருந்தாலும் 100வது படம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நவராத்திரி சரியாக தான் அன்று ஓடவில்லை. பார்க்க போகும் காதல் மன்னன் என்று திகழும் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த சீதா. இந்த படம் 1967 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை ஏபிஜி நாகராஜன் அவர்கள் இயக்கியுள்ளார். ஜெமினி கணேசன், சாவித்ரி போன்றோர் நடித்திருப்பவர்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கமிச்சலாக போனாலும் அந்த டயத்தில் 100வது படம் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இந்த படம் சரியாகவும் போகுது. 4வது பார்க்க போகிற படம் தான் ரோசாப்பூ ரவிக்கை காரி. சிவகுமார் நடித்திருப்பார் இந்த படத்தில். 1979 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தில் சிவகுமார், தீபா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த படத்தை இயக்கியவர் மோகன், தேவராஜ் போன்றோர் பலர் எழுதியிருப்பார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள். இந்த ரோசாப்பூ ரவுகை காரி பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருக்கும் நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி என்ன அடித்து ஓடிய படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் படம் தான் அதிக நாட்கள், 200 நாள் கடந்து 300 நாள் ஓடிய ரோசாப்பூ ரவுகை காரி. பாட்டு எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த படம் தான் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி. அன்றைய காலகட்டத்தில் உங்கள் நடிப்பில் அந்த பாடல், படத்தில் இருக்கும் பாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், வெத்தலை வெத்தலையோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவகுமாரை ஒரு உச்சத்தில் கொண்டு போன ஒரு திரைப்படம் என்றால் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி தான் கை கொடுத்தது. 100வது படம் வெற்றியாக தெரியும். 5வது பார்க்க போகும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஸ்ரீ ராகவேந்திரா. இந்த படம் 1985 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை எஸ் பி முத்துராமன் இயக்கியிருப்பார். இந்த படத்தில் ரஜினிகாந்த், லட்சுமி போன்றோர் நடித்திருப்பார். 100வது திரைப்படம் என்பது ஒரு வெற்றியாக தான் எல்லோருக்கும் அமையும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கும். ஸ்ரீ ராகவேந்திரா படங்கள் அன்று எடுக்கப்பட்டு திரையிடப்பட்டது. அப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு 100வது திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் கை கொடுக்கவில்லை, சரியாகவும் அன்று ஓடவில்லை. இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராகவேந்திரா திகழ்ந்தது. இன்று அந்த படத்தை பார்க்கலாம். இருந்தாலும் 100வது படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. 6வது பார்க்க போகும் நடிகன் தான் உலகநாயகன் கமலஹாசன். அவர் நடிப்பில் வெளிவந்த ராஜபார்வை. இந்த படம் 1981 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை சிங்கிதம், சீனிவாஸ் ராவ் போன்றோர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் கமலஹாசன், மாதவி போன்றோர் நடித்திருப்பார்கள். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த படம் 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு கடந்து ஓடி பிலிமேரி அவார்டு வாங்கியிருந்தாலும் ராஜபார்வை என்ற படம் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் தெரிந்தது. 100வது படம் கை கொடுக்கவில்லை, சரியாக ஓடவில்லை உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும். 7வது பார்க்க போகிற படம் தான் கேப்டன் பிரபாகரன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1991 வருடம் வெளிவந்த படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தை இயக்கியவர் ஆர் கே செல்வமணி. இந்த படத்தில் இசையமைத்தவர் இளையராஜா. இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, சரத்குமார், மன்சூர் அலியான் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த 100வது படம் என்பது மிக பிரம்மாண்டமாக இயக்கப்பட்ட நடிகர்களிலே உலக சாதனை வரலாறுகளை தமிழ் திரையுலகில் முதல் நாயகனாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் 250 நாள் 300 நாள் கடந்து ஓடிய சாதனை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக திகழ்ந்தது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இச்சாத்தியத்தை முறியடிக்கிறதுக்கு எந்த ஒரு நாயகனும் இதுவரையும் வந்ததில்லை. எந்த ஒரு நாயகனும் இதை ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் பண்ணலை. கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. இந்த படத்திற்கு பிறகுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் கேப்டன் என்று தான் அழைக்கப்பட்டது. அதுவரை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்று அழைக்கப்பட்டது. 100வது படம் எல்லா நடிகர்களுக்கும் கை கொடுக்குமா என்று எதிர்பார்க்கும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு
கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு கிட்டை கொடுத்து மிகப்பெரிய ஒரு சாதனை படமாக திகழ்ந்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த படம் கேப்டனுக்கு. எட்டாவது பார்க்க போகிற படம் தான் பிரபு அவர்கள் நடித்த ராஜகுமாரன். இந்த படம் 1994 படம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் ஆர். உதயகுமார். இந்த படத்தில் பிரபு, மீனா, நதியா போன்றோர் நடித்திருப்பார்கள். இந்த படம் திரையரங்கில் 100 நாள் ஓடியிருந்தாலும் அந்தளவுக்கு பிரபு அவர்களுக்கு சரியாக இந்த படம் 100வது படம் கை கொடுக்கவில்லை. ராஜகுமாரன் இந்த படம் ஓரளவு ஆவரேஜாக போயிருந்தாலும் 100வது படம் மிக எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும். அதுபோல் பிரபு அவர்களுக்கும் இருந்தது. 100வது படம் சரியாக கை கொடுக்கவில்லை பிரபு அவர்களுக்கு, ராஜகுமாரன். 9வது பார்க்க போனோம் நடிகர் சத்யராஜ். அவர் நடிப்பில் வெளிவந்த வாத்தியார் வீட்டு பிள்ளை. இந்த படம் 1989 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் பி. வாசு. இந்த படத்தில் சத்யராஜ், சோபனா போன்றோர் பல நடித்திருப்பார்கள். பொன்மணி, இந்த படம் ஒரு காமெடியாக இருந்தாலும் இந்த படம் 100 நாள் ஓடி இருந்தாலும் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு 100வது படம் அந்தளவுக்கு ஒன்றும் கை கொடுக்கவில்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கிளாமர் எல்லாமே இருக்கும். ஆனால் 100வது திரைப்படம் என்பது வெற்றியாக இவர்களுக்கு கை கொடுக்காத ஒரு சாத்தியமாக திகழ்ந்துள்ளது. பாட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த திரைப்படம் 100வது படம் சத்யராஜ் அவர்களுக்கு நல்லாக போல கை கொடுக்கவில்லை. அடுத்து 10வது பார்க்க போகும் நாயகன் நவரச நாயகன். கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்ரமன். 1998 வருடம் இத்திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தில் கார்த்திக், அஜித்குமார், ரோஜா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா 175 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய வெற்றி. கேப்டன் விஜயகாந்த், சிவக்குமாருக்கு அடுத்து ஓடிய நாயகன் யாரென்றால் நவரச நாயகன் அவர்களுக்கு தான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கை கொடுத்தது. அஜித்குமார் அவர்கள் ஒரு சிறப்பு தோட்டத்தில் நடித்திருப்பார்கள். இந்த படம் 100வது படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது நவரசன் நாயகன் அவர்கள். இன்னொன்று பார்க்க போகும் நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மன்னவர் சின்னவர். 1999 வருடம் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் ராமச்சந்திரா ராவ் அவர்கள் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள், சௌந்தர்யா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் ஓரளவு பாட்டெல்லாம் ஓரளவு இருந்தாலும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு சரியாக ஓடவில்லை. ஒரு ஃப்ளாப் படமாக தான் தெரிந்தது. 100வது படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு தோல்வி படமாக தான் தெரிந்தது. அந்தளவுக்கு ஒன்று கை கொடுக்கலை மன்னவர் சின்னவர். 12வது பார்க்க போகும் நடிகர் சரத்குமார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த தலைமகன். இந்த படம் 2006 வருடம் வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியவர் சரத்குமார் அவர்கள் தான். இந்த படத்தில் நயன்தாரா, சரத்குமார், வடிவேல் போன்றோர் நடித்திருப்பார்கள். ஓரளவு காமெடியாக இருந்தாலும் இந்த படம் ஒரு ஃப்ளாப் படமாக தான் திகழ்ந்தது. நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு 100வது படம் கை கொடுக்கவில்லை. சரியாக இந்த படம் ஓடவில்லை. ஒரு ஃப்ளாப் படமாக தான் தெரிந்தது. நடிகர்களுக்கு வெற்றி கொடுக்கும் அளவில் இவரே இயக்கிய உருவாக படம் தான் தலைமகன். இந்த படம் சரியாக திரையரங்கில் ஒன்றும் ஓடவில்லை. 100வது படம் தோல்வியாக தான் தெரிந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் மொத்தம் நடிகர்களின் பட்டியலை பார்த்தோம். நடிகர் சிவக்குமார் அவர்களுக்கும் 100வது படம் கை கொடுத்தது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. அடுத்த நடிகராக பார்த்திய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் பிரபாகரமும் கை கொடுத்தது. இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. 3வது பாகமும் நவரச நாயகன் நடிப்பில் வெளிவந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. இந்த 3 நடிகர்களுக்கு தாங்க, சிவகுமார், கேப்டன் விஜயகாந்த், கார்த்திக், 3 பேர்களுக்கு தான் 100வது படம் கை கொடுத்தது. மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா தமிழை நம்பி போட்டிருக்குன்னு சொல்லி எதை திட்டாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன். ஓகே.